நண்பர்களே, என் அருமை நண்பர்களே மற்றும் நற்றினை ஊடக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பெயர் தா ரோஷினி. நான் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி வட்டம் தெல்லார் அடுத்த கிருநம்பி கிராமத்தில் அச்சு ஒன்றிய துவக்கப்பள்ளி 4 வகுப்பு படிக்கிறேன். செய்வாங்க, நான் தலைப்புக்குள் செல்வோம். கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு தண்ணீர் முதுகம். மாநின்று உலகம் வழங்கி ஒதுவெல்லாம். நற்றிணையின் வெற்றி படிகள். இவ்வாறாக தண்ணீரின் மகத்துவத்தை வள்ளுவர் அஞ்சை தம்புரையின் சிறப்பு என்ற அதிகாரத்தில் விலகி கூறியுள்ளார். மழை போற்றும் என மழையை போற்றி வணங்கி தனது காப்பியத்தை தொடங்கியுள்ளார் இளங்கோ அடிகள். இதன் மூலம் நமது முன்னோர்கள் தண்ணீருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருவார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். பண்டைய காலங்களில் நீர்த்தேக்கங்கள் அருகாமையில் குடியிருப்பு பகுதிகள் அமைக்கப்பட்டிருந்தன. தமிழகத்தை அந்த மன்னர்கள் நீர்த்தேக்கங்கள் அமைத்தல், குளம் வெட்டுதல், அணை கட்டுதல் போன்றவற்றை அமைத்து மாறு காலத்தில் பெரிய மழையை சேமித்து வைத்து வறட்சி காலத்தில் பயன்படுத்தின. தண்ணீர் இல்லையே மனிதனே அழிந்துவிடும். ஏனெனில் தண்ணீரில் அதிக அளவில் ஆக்சிஜன் இருப்பதால் நோயெதிர்ப்பு சக்தி அதிகரித்து உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்தி உடலை மிகவும் வலுவாக மாற்றுகிறது. தண்ணீர் குடித்தல், சமைத்தல், குளித்தல் போன்ற அன்றாட தேவைகளில் மட்டுமல்லாமல் மின்சக்தி உற்பத்தி, விவசாயம் செய்தல், கைத்தொழில் உற்பத்தி போன்றவற்றுக்கும் மூலதனமாக உள்ளது. தண்ணீர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் செடி, கொடி, மரம் போன்ற இயற்கைக்கும், பறவைகள், விலங்குகள் போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் இன்றியமையாததாக விளங்குகிறது. தம் முன்னோர்கள் தண்ணீரை தெய்வமாக போற்றி பாதுகாத்தனர். நாமும் அதனை பின்பற்றி தண்ணீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவோம், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.